அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து இபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர் அதிமுகவினர் மட்டுமின்றி தமிழக அரசியல் வட்டாரமே எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்ப்பு இன்று வெளியாகி உள்ளது என்று கூறலாம் அதிமுக கட்சி இரட்டை இலை சின்னம் யாருக்கு செல்ல போகிறது ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்பு யார் பக்கம் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர் அந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி சஞ்சய் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என தீர்ப்பளித்துள்ளனர் அப்படியென்றால் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில்தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எனும் இரட்டை தலைமை முறை நீக்கப்பட்டு அதிமுக இடைக்கால பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் எனும் முடிவும் எடுக்கப்பட்டது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து இபிஎஸ் புகைப்படத்திற்கு பாலபிஷேகம் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல மற்ற ஊர்களிலும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர்